ॐ அகத்தீசாய நம. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அருளிய மருத்துவ குறிப்பை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்றைக்கு சித்தர் சிவவாக்கியர் அவருடைய பாடல், தீர்த்தம் ஆட வேண்டும் என்று தேடுகின்ற தீனர்கால் தீர்த்தம் ஆடல் எவ்விடம் என்று தெளிந்தி நீர் இயம்புலி, தீர்த்தமாக இருப்பதும் சிவாய அஞ்செழுத்துமே என்கின்றார் சித்தர் சிவவாக்கியர். பரவலாக பல்வேறு தீர்த்தங்களிலே நீராடிவிட்டது. நம்முடைய கர்மவினை தீர்ந்து நாம் முக்தி மோட்சம் அடைகிறோமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் கூற முடியும். தீர்த்தம் ஆட வேண்டும் என்று தேடுகின்ற தீனர்கள் தீர்த்தம் ஆடல் எவ்விடம் தெளிந்து நீர் இயம்புலீர், தீர்த்தமாக இருப்பது சிவாய அஞ்செழுத்துமே. இந்த உடலுக்குள்ளே ஒரு தீர்த்தம் இருக்குது, அந்த தீர்த்தத்தில் யார் ஒருவர் நீராடுகின்றார்களோ அப்பொழுது தான் அவர்களுடைய கர்ம வினைகள் நீங்கி பிறவியில்லா நிலை அடைய முடியும். அதற்கு அந்த தீர்த்தத்தை குளிப்பதற்கு அந்த தீர்த்தத்தை வரவழைப்பதற்கு சிவாய என்று சொல்லக்கூடிய நமசிவய என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தெழுத்து பஞ்சாத்தரத்தை உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முன்வினை தொடர்பாக விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தீர்த்தம் நமக்குள்ளே சுரக்கும். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த இறைவனை வேண்டுவோம். அடுத்ததாக மருத்துவ பகுதி, நாட்டு மருந்து கடைகளிலே விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேர், நன்னாரி வேர். நன்னாரி என்பது மலைப்பாங்கான இடங்களிலே தரையோடு படர்ந்து வளரக்கூடிய கொடி வகை மூலிகை. அதனுடைய வேர் பாகத்தை சேகரித்து விற்பனை செய்யக்கூடிய வழக்கம் நாட்டு மருந்து கடையில் இருக்குது. நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனி அப்படின்னு ஒரு வழக்க சொல் இருக்குது. நன்னாரியை சாப்பிட சாப்பிட இந்த மேனியானது இரத்தத்தில் குற்றங்கள் நீங்கி நல்ல பொலிவாக இருக்கும். அதீத உடல் வெப்பந்தான் பல்வேறு நோய்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகப்படியான உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை நன்னாரிக்கு இருப்பதினாலே நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனின்னு சொன்னாங்க. இப்போ நன்னாரி வேறாகவும் கிடைக்கும், நன்னாரி பொடியாகவும் கிடைக்கும். உடல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும்னா நன்னாரி ஒவ்வொருவருடைய ஞாபகத்திற்கு வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு கஷாயத்தை நாம் இப்போ செய்யலாம். நன்னாரி கஷாயம் தேவையான அளவுக்கு நீர் ஊற்றிக்கிறோம். அது கூட பொடியாக இருந்தாலும் வேறாக இருந்தாலும் நன்னாரி சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ வேறாக இருக்கிறதுனால நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேறு இதில் போட்டாச்சு. எந்த ஒரு கஷாயம் செய்யும் பொழுதும் சீரகம் சிறிதளவு சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக அத்துடன் மிளகு, சீரகத்தினுடைய அளவில் பாதி அளவிற்கு மிளகு சேர்த்துக்கணும். இப்போது நன்னாரி வேர் சீரகம் மிளகு சேர்ந்த இந்த கஷாயம் பொடியாக இருக்கிற நேரத்தில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நன்னாரி பொடி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து ஊற்றப்பட்ட நீரினுடைய அளவு நாளில் ஒரு பகுதியாக சுண்ட வைத்து குடிக்கக்கூடிய நேரத்தில் நாள் ஒன்றுக்கு ஒரு வேளையோ அல்லது இருவேளையோ தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தலை நீர் கோர்வை, அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுக்கு தும்மல், கண் அருகல், மூக்கிலிருந்து நீர் வடிதல், தொண்டை கட்டு, அதனை தொடர்ந்து சிறுநீர் கழிக்கின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கடுகடுப்பு, நீர் சுருக்கு, சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறுதல், இப்படிப்பட்ட நிலையிலே இந்த நன்னாரி கஷாயத்தை நாம் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் நம் உடல் வெப்பத்தை தணித்து நீர் சுருக்கு எனவும் நீர் கடுப்பு எனவும் சொட்டு மூத்திரம் எனவும் அழைக்கப்படக்கூடிய அந்த நிலையில் வரக்கூடிய வேதனையை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த நன்னாரி பயன்படும். நன்னாரி, நாரி என்பது அதனுடைய நறுமணத்தை சொல்லக்கூடியது, நல்ல ஒரு நறுமணம் கொண்ட வேர் என்று அதற்கு பொருள். அந்த வகையில் நன்னாரி சைனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு இருப்பவர்கள், தலையில் நீர் கோர்த்துட்டு
தலைவலி, தலை பாரம் அதனைத் தொடர்ந்து அடுக்கு தும்பல் அவங்க நன்னாரி கஷாயத்தை சாப்பிடலாம். பல்வேறு வகையான சரும நோய்கள், அரிப்பு, தடிப்பு, தினவு இப்படிப்பட்ட நிலையில் நன்னாரி வேர் பொடியை சோற்று கற்றாழை சாருடன் கலந்து சாப்பிட்டு கொண்டு வர இந்த அரிப்பு, தடிப்பு, தினவு இது எல்லாமே மறைஞ்சிடும். நன்னாரி சருமத்தை பொலிவுடன் வைத்திருக்கோம். இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, நீர் சுருக்கு, தலைவலி இவற்றை போக்கக்கூடிய, சருமத்தை பாதுகாக்கக்கூடிய நன்னாரி கஷாயம். இந்த கஷாயம் செய்யும்பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். இதனை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.